ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மதியம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கர்நாடகா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூகாம்பிகை வரைக்கும் தான், இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ இருக்கும். சரி மதியத்துக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்ட்டு. சரி இங்கே வந்துட்டு இந்த பலாக்காய் வச்சு கறி செஞ்சுதரேன்னு சொன்னாங்க. நான் வந்து செஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் மேபி நிறைய பேர் செய்வாங்களான்னு தெரியல, ஆனால் நான் சாப்பிட்டதில் தான் ஃபஸ்ட் டைமு. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சமாக மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். சரி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளும் வீட்டில் போய் இதேமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஒரு வீடியோவே எடுக்கலாம். இது பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறனால சரி அதனால் வந்து அவங்கள செய்ய சொல்லியிருக்கேன். நம்ம அப்படியே வந்து நான் சொல்கிறேன், அப்படியே அவங்க கூட பேசிவிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம். அவங்களுக்கும் வந்துட்டு தமிழ் அவ்வளோ தெரியாது, எனக்கும் மலையாளம் சுத்தமாக தெரியாது. ஒரு கான்வர்சேஷனில் போகும், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. நான் அப்பப்போ வந்து நடு நடுவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு புரிஞ்சதை. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்படியே போட்டணுமா சேச்சி? இந்த கத்தி ஒன்று வாங்கணும் சேச்சி. நான் உங்கள் மலையாள யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா எல்லார் வீட்லேயும் இந்த கத்தி இருக்குது. இந்த இது பயங்கர ஷார்ப் இல்லை என்ன பாப்பா? யூடியூப் சேனல், மலையாள யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கே எல்லார் வீட்லேயும் இந்த கத்தி இருக்கும். மொன்ன இருக்குதுல்ல, இது கட்டே பண்ணதில், இது இது பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் இந்த கத்தி இருக்கும். இருக்குதா? அங்கே வாங்கினீனாலும் மொன்னையாயிரும். இது பாரு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குதுன்னு. நான் யூடியூப் சேனல் பாக்குறப்பெல்லாம் சேச்சி நம்ம அங்க கேரளா போன இந்த கத்தி ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறது இருக்கா? ஆனா சேச்சி இது அப்பப்போ இது ஷார்ப் பண்ணுமா? முறிக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கல்லில் தேய்ச்சிக்கணும். அதில் தேய்க்கணும். நம்மளும் அப்படி தேய்ச்சிக்கிட்டு இது பண்ணணும். அப்போ திரும்ப ஓடிங்கடா. இது வந்து கழுவிட்டு வேக வைக்கிறாங்க. வேக வைக்கிறப்ப வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, அவ்வளோதானே சேச்சி? மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாமா? அவ்வளோ அதை அப்படியே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. நார்மலாக கேரளாக்குள்ளேனாலே தேங்காய் எண்ணெய் தானே செய்வாங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்ச உடனே அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடுகை போட்டுட்டு கருவேப்பிலை, இங்கே ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டாங்க. அடுத்து கருவு. இந்த சமையல் தான் எடுத்துட்டு இருக்க, உங்க அம்மா சமைக்கிறது. அது கூட உளுந்தம்பருப்பு. அது கூட பூண்டு. அது கூட வரமிளகாய். அடுத்து தேங்காய். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. இப்படி வறுத்துட்டோம்னா ஒரு மதியம் ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தாலும் வந்து ஒன்றும் ஆகாது. அப்படிங்கிறனால எண்ணெயில் வந்து ஒரு வறு வறுத்துட்டு இது பண்ணலாம். வந்துட்டு அந்த பலாக்காய் கட் பண்ணி வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தோம்ல, அது ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு இறக்கி வச்சுருந்தோம். ஸோ அதையே வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
உப்பு சேச்சி உப்பு உப்பு வேக்கி அதில் விசில் விடும்போதே உப்பு போட்டீங்க வேக வைக்கும்போதே உப்பு போட்டுறணுமா நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அது கூடயே உப்பு போட்டிங்கன்னா அந்த பலாக்காயோட நல்லா அந்த உப்பு வந்து குடிச்சிக்கும் அப்படிங்கிறப்ப அது கூடயே உப்பு போட்டாங்களாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டுடலாம் அதுக்கு பத்தாததுக்கு வேணால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆ ஓகே எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும் சேச்சி வெள்ளம் இருக்கணும் அது வந்து இதாகிற வரைக்கும் நம்ம அந்த இது போட்டதில் தண்ணி இருக்கணும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் அது இதாகனா போதும் ஆல்ரெடி வெந்துருக்குல்ல சேச்சி ஃபுல்லாக வெந்துருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது அந்த தண்ணி ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆகிருக்குதுல்ல அப்படிங்கிறனால நார்மலாக நம்ம காளான் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறேன் ஒன்று பீஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம காளான் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லா இருக்குது நம்மளும் இனிமேல் ட்ரை பண்ணுறோம் பலாக்கா வீட்டில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கீழே கமெண்ட் பண்ணுங்க